தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெல்லை மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் மரணம் தொடர்பாக தற்போது தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. ஜெயக்குமார் உடல் மீட்கப்பட்ட திசையன் விளை தோட்ட வீட்டில் தற்போது எஸ்பி சிலம்பரசன் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நெல்லை மண்டல தலைமைச் செய்தியாளர் சிவமணி. சிவமணி, தற்போது தொடர்ந்து எஸ்பி அங்கு நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். மிக குறிப்பாக வெளியாகி இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் அவர் மேலே, அதாவது அந்த உடல் மேலே கட்டைகளை போட்டு குளுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இது போன்ற சந்தேகங்கள் இங்குள்ள மக்கள் எழுப்பக்கூடிய சந்தேகங்களாக இருக்கிறது. இந்த நிலையில் தற்போது திருநெல்வேலி மாவட்டத்தில் அந்த கரைசுத்துப்புதூரில் இருக்கக்கூடிய அவருடைய வீடு மற்றும் அவருடைய அலுவலகத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் சிலம்பரசன் அந்த உயிரிழந்த அந்த உயிர் உடல் மீட்கப்பட்ட இடத்துல ஆய்வு மேற்கொண்டார். அதோடு மட்டுமல்லாமல் தற்போது அவர் அலுவலகத்திலையும் ஆய்வு நடத்தி வருகிறார். கடந்த 2 தினங்களுக்கு முன்பு காணாமல் போனதாக கூறப்படக்கூடிய நிலையில் அவருடைய வாகனம் அந்த வீட்டிலிருந்து ஒரு 500 மீட்டர் தொலைவிலே அவருடைய கார் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அதனை தொடர்ந்து அந்த உடலும் கண்டெடுக்கப்பட்டிருக்கிற நிலையில் அங்கே தொடர்ந்து அந்த விசாரணை அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளராக இருக்கக்கூடிய சிலம்பரசன் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இந்த விசாரணை அப்படிங்கிறது குடும்பத்தினரிடம் நடத்தப்பட்டிருக்கிறது. அதோட கட்சியினர் சிலரிடம் விசாரணை நடத்தப்படுகிறது. அவருடைய அலுவலகத்தில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஏதேனும் தடயங்கள் இருக்கிறதா என்பது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கடந்த 30ஆம் தேதியே திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு அவர் ஒரு கடிதம் எழுதியிருப்பதாகவும் அந்த கடிதம் ஏற்கனவே நம்ம தொலைக்காட்சியில் வெளியிட்டிருக்கிறோம். அந்த கடிதத்தில் தனக்கு முடியாகி இருக்கிறது. இது போன்ற காரணங்களால் அவர் கொலைத்து வருகிறது. தொடர்ந்து இது விசாரணை அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது. பாலவேலி சிவமணி, மிக முக்கியமாக இன்று காலை ஜெயக்குமாரினுடைய மனைவியும் கூட உவரி காவல் நிலையத்தில் காணாமல், தனது கணவர் காணவில்லை அப்படிங்கிற ஒரு புகாரையும் அளித்திருந்தார். இந்நிலையில் இன்றே அவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். இந்த விவகாரம் தொடர்பாக, அதாவது ஏற்கனவே புகாரில் கடிதத்தில் நிறைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருந்தது, உயிருக்கு அச்சுறுத்தல் அப்படிங்கிற நிலை இருந்தது, காவல்துறை தரப்பில் இது தொடர்பாக எந்த விசாரணையும் நடக்கலையா? நிச்சயமாக கடந்த 30ஆம் தேதியே இது தொடர்பான கடிதம், புகார் கடிதம் அப்படிங்கிறது திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இது போன்ற விசாரணை, இதுக்கான விசாரணை அப்படிங்கிறது நடத்தப்பட்டதாக தெரியவில்லை. ரூபி மனோகரன், அதோட திருநெல்வேலி மாவட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை உறுப்பினர் தலைவருமாக இருக்கக்கூடிய அப்பா உள்ளிட்டோர் பெயர்களும் இதில் இடம்பெற்றிருக்கிறது. விரிவான விசாரணையை காவல்துறை நடத்தியிருந்தால் இந்த உயிரிழப்பை தடுத்திருக்கலாம் அப்படிங்கிற தகவல்கள் அந்த பகுதி மக்களால் கூறப்படுகிறது. இருந்த போதிலும் கூட காவல்துறை 30ஆம் தேதி இந்த கடிதம் கிடைக்கப்பட்ட பிறகு விசாரணை அப்படிங்கிறது, முழுமையான விசாரணைங்கிறது நடத்தப்பட்டதாக தெரியவில்லை. இன்றைக்கு மேன் மிஸ்ஸிங், அவரை காணவில்லை அப்படிங்கிற அந்த கம்ப்ளைண்ட், அதாவது அவருடைய புகார் மனு கிடைக்கப்பட்ட பிறகே அதற்கான விசாரணை அப்படிங்கிறது நடத்தப்பட்டிருக்கிறது. அவ்வாறு அந்த புகார் மனு பெற்ற பிறகு 5-6 மணி நேரத்திற்குள்ளாகவே அவருடைய உடல் அப்படிங்கிறது மீட்கப்பட்டிருக்கிறது. தற்போது சந்தேக மரணம் அப்படிங்கிற அளவில் அந்த புகார் தொடர்பாக அந்த கம்ப்ளைண்ட்ல வந்து முதற்கட்ட விசாரணையில் வீடு மற்றும் அலுவலகங்களில் நடத்தப்பட்ட விசாரணையில் முதற்கட்டமாக ஏதாவது தகவல் கிடைத்திருக்கிறதா? இப்போது அந்த எஸ்பியினுடைய விசாரணை அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சுமார் 30 நிமிடங்களாக அந்த விசாரணை அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது. முதலாவதாக அவர் சடலமாக மீட்கப்பட்ட இடத்துல காவல்துறை கண்காணிப்பாளர் விசாரணை நடத்தினார். தற்போது நாம் காட்டக்கூடிய அந்த இது வந்து இந்த கட்டிடம் வந்து அவருடைய ஜெயக்குமாரனுடைய அலுவலகமாக செயல்பட்டிருக்கிறது. திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட அலுவலகமாக செயல்பட்டு வந்திருக்கிறது. அவருடைய வீட்டின் மாடியிலேயே இந்த அலுவலகம் செயல்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் அவர் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் சிலம்பரசன் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அங்கேயே தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அவருடைய குடும்பத்தினரிடம், அவருடைய மூத்த மகன் உள்ளிட்ட குடும்பத்தினரிடமும் ஒரு சில விசாரணை கேள்விகள் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணை முடிவிலேயே என்ன மாதிரியான தடயங்கள் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது என்பது குறித்து விரிவான தகவல்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் உடல் கிடந்த இடத்துல அவருடைய அந்த உடல் வந்து பாதி எரிந்த நிலையில் கிடந்திருக்கிறது. அது தென்னை மட்டைகளால் மூடியிருந்ததாக கூறப்படுகிறது. உடலிலும் கம்பியால் சுற்றப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. அந்த காட்சியுடைய விசாரணையை துவக்கியிருக்கிறார்கள். கிடைக்கப்பெற்ற தடயங்களின் அடிப்படையில் அவர்கள் வெவ்வேறு பகுதிகளுக்கு சென்று அதற்கான அந்த வேலைகளில் தொடர்ந்து இறங்கியிருக்கிறார்கள். பாதி எரிந்த நிலையில் சடலம் கிடைத்ததால் அவர்களுக்கான முழு விசாரணை அப்படிங்கிறது, முழுமையாக அவர்கள் என்ன எந்த கோணத்தில் விசாரணை நடத்தக்கூடும் அப்படிங்கிற அளவிலான சந்தேகங்கள் தொடர்ந்து அவர்களுக்கு இருக்கிறது. அந்த சந்தேகங்களின் அடிப்படையில் தொடர்ந்து அவர்கள் விசாரணை நடத்தி வருகிறார்கள். விசாரணை முடிவில் இன்னும் 30 மணி நேரத்தில் 30 நிமிடங்களுக்கு உள்ளாக அந்த முதற்கட்ட விசாரணையில் கிடைக்கப்பெற்ற தகவல்கள் அப்படிங்கிறது தெரிய வரும். தற்போது கட்சியினர் தொடர்ந்து இந்த பகுதியில் கூடி வருகிறார்கள். கட்சியினர் மட்டுமல்லாது அவருடைய உறவினர்களும் தொடர்ந்து அவர் வீட்டுக்கு வந்த வண்ணமாக இருக்கிறார்கள். பாலவேல் சிவமணி, தொடர்ந்து இணைப்பில் இருங்க. தற்போது காங்கிரஸ் மாவட்ட
நிர்வாகி ஜெயக்குமாரினுடைய மரணம் தொடர்பாக காங்கிரஸ் மாவட்ட காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ரூபி மனோகரன் செய்தியாளர்களை சந்தித்த அந்த காட்சிகளை பார்க்கலாம். இந்த பணம் வாங்கின இந்த செய்தி வந்து பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, வந்து என்னமோ என் மேல வந்து ஏதோ பழி வேணும்னே பழி செய்யணும், பழி போடணும்னு சொல்லிட்டு ஏதோ யாரோ அதுக்கு பின்புலமா இருந்து வேலை செய்யறதா எனக்கு தோணுது. உண்மை என்னன்றத நிச்சயமா நம்முடைய காவல்துறை, மிக சிறந்த காவல்துறை, அவங்க நிச்சயமா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. காவல்துறையுடைய விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பேன் நான். ஏன்னா இதுல வந்து எந்த விதமான வந்து என்னுடைய இதுல எதுவுமே கிடையாது. நாங்கெல்லாம் நெருங்கிய நண்பர்கள், எங்களுக்குள்ள எந்த கருத்து வேறுபாடுகள் கிடையாது, அண்ணன் தம்பி மாதிரி இருந்தோம். நெல்லை காங்கிரஸ் மாவட்ட நிர்வாகி ஜெயக்குமார் கொலை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக தற்போது எஸ்பி சிலம்பரசன் தலைமையிலான போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகிறார்கள். இது தொடர்பான கள்ளத் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சிவமணி.